கோபியோட திமிர் ஒடுங்குற வரைக்கும் அவர் காலத்துக்கு மாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கொஞ்சம் கூட புத்தி வராது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. இந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியலட்சுமி சொல்லி கொடுத்து கதை வந்து சோடிச்சிருக்கான், நீங்க எதுவுமே நம்பாதீங்க. இதெல்லாம் பார்த்து நீங்க கோர்ட்ல போய் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கூட இந்த கேஸ் நிக்காது, நானும் பார்த்தேன்னா நிரபராதி அப்படி சொல்லிட்டு வெளியில வந்துருவேன் அப்படிங்க மாதிரி இப்ப போலீஸ்காரங்களுக்கே சட்டம் சொல்லி இருக்காரு கோபி. அதெல்லாம் பார்த்துட்டு அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்ப கோபி மேல எஃப்ஐஆர் போட்டு விட்டுறாங்க. யோ இந்த ஆளு சொன்ன மாதிரி நீ எதுவும் பார்த்தீங்கன்னா கட்டு கதை அடிச்சு விட்டுருக்கியா அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கேஸ் எல்லாம் பார்த்தா ஓ மேல திரும்பிடும் அப்படிங்க மாதிரி ஆனந்த் செஃப் கிட்ட சொல்லும்போது, சார் நீங்க பாருங்க நாங்க வழக்கமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல நானு கோபி அவரோட ஃப்ரெண்டு மூணு மீட் பண்ணிருப்போம், அப்ப அவரோட வாயாலே பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியாவை எப்படி உருத்தறியாம அழிக்கிறது அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. நீங்க வேணாம் நம்பலன்னு அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல சிசிடிவி இருக்கும் அங்கே போய் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வரலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸ் வரவங்க இங்க வந்து செக் பண்ணும்போது எல்லாமே ஆதாரங்கள் கிடைக்கிது, அது அழகா எடுத்து வந்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்ப கோர்ட்டுக்கு கோபியை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நீதிபதி பார்த்தா விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப ராதியை பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆள நம்ம லைஃப்ல எதுக்காண்டி மறுபடியும் மீட் பண்ணோம் அப்படின்னு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோபியோட மொபைல் செக் பண்ணி இருக்கும்போது அதுல அந்த செஃப் கிட்ட பார்த்தா இந்த மாதிரி கரியரை கலப்படம் பண்றீங்களா இந்த மாதிரி கெட்டு போனதை அதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் கூட கில்ட்டி ஆகாதீங்க, அந்த பாக்கியா காணாம போகணும், அதுக்காண்டி எந்த எல்லாருக்கும் வேணாலும் போவேன், எவ்வளவு பேரு போனாலும் பரவாயில்ல அப்படிங்க மாதிரி இப்ப கோபி பார்த்தா ஆக்ரோஷமா பேசிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்தா இந்த விட்டு வைக்க கூடாது அப்படிங்க மாதிரி அந்த சாஸ்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இப்ப நீதிபதி கிட்ட அந்த மொபைல ராதிய பார்த்தா காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் கூட நான் வாழ்றதுக்கு தயார் இல்ல, அதனால பார்த்தா இவரை கேட்க கூடாது சார் அப்படிங்க மாதிரி நீதிபதி கிட்ட ராதிய கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா குற்றம் நிர்மணம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கோபிக்கு பார்த்தா 15 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறோம் அப்படிங்க மாதிரி சாட்சி சொல்லிடுறாங்க. தீர்ப்பு எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை முடிச்சு அப்படிங்க மாதிரி கோபி கலங்குறாங்க.